தூரம் கோயம்புத்தூர்லேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் மருதமலை கோயில். இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மருதமலை இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. மருதமலை கோயிலுக்கு 2 வழித்தடங்கள் இருக்கு. ஒன்று நடைபாதை வழி, இன்னொரு வழி வாகனங்கள் செல்லக்கூடிய வழி. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மருதமலை அடிவாரத்தில் சில கடைகள் இருக்கும், மடங்கள் இருக்கும், திருமண மண்டபங்கள் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வளர்ந்த பின்னாடி மருதமலை அடிவாரத்தை ஒட்டி நிறைய சைட்டுகள் போடப்பட்டு அங்கே வீடுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. பொதுவாக நம்ம ஊரில் என்ன வழக்கம் அப்படின்னு எங்கெல்லாம் வந்து மழை நீரோட இருக்கோ அதை வந்து கழிவுநீர் வாய்க்கால நம்ம மாட்டிருக்கோம். ஒரு காலத்துல இதுல மழைநீர் போயிட்டு இருந்த இடம் தான் இப்ப வந்து கழிவுநீர் போயிட்டு இருக்கு. இந்த இடத்த நீங்க கடந்து போறப்போ கண்டிப்பா நீங்க துர்நாற்றத்தை சுவாசிக்க நேரிடும். அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஓபன் பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கு. ஒரு காலத்துல இங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, அதைத்தான் இப்போ வந்து அரசு போக்குவரத்து கழக டெப்போவை மாட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் அதுதான். இப்ப இந்த கேட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாமே இருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு கழிவு குப்பைகள் போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. பூரா வந்து கரும்பு சக்கைகள். இங்க வியாபாரிகள் நிறைய பேர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. கரும்பு ஜூஸ் கொடுக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த கழிவுகளை எடுத்து எங்க கொட்டிருக்காங்க நீங்க பாருங்க. பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்து போகக்கூடிய இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓட்டின மாதிரி ஜூஸ் பிழைஞ்ச முன்னாடி அந்த சக்கைகள் எல்லாம் வந்து இங்க கொட்டி வச்சிருக்காங்க. இந்த கேட்டு பயன்படாம தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அரசு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி எப்படி குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கு நீங்களே பாருங்க. இதுதான் வந்து மருதமலையுடைய தபால் நிலையம். இது தபால் நிலையத்துக்கு போறக்கூடிய வழியே இல்லை. முன்னாடி பூரா குப்பைகள் கொட்டப்பட்டு இருக்கு, பழைய ஜாமானங்கள் போட்டு வைக்கிருக்கு. இது பயன்பட்டு கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் தபால் பெட்டி வச்சிருக்கு, நேரங்கள் போட்டிருக்கு. இப்போ இப்போ சூழ்நிலை தான் இங்குள்ள தபால் நிலையம் இயங்கிட்டு இருக்கிறது. இங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்க நீங்கள் கவனிங்க. இது வந்து ஒரு பழைய நோட்டீஸு, வனத்துறை ஒட்டி வச்சிருக்க நோட்டீஸு. இதில் மெயினாக என்ன குறிப்பிட்டிருக்கிறதுன்னா மருதமலை ஏறக்கூடிய பக்தர்கள் தீ வைக்கக்கூடாது, சமையலுக்கு வந்து விறகுகள் எடுத்து சமைச்சு சாப்பிடக்கூடாது, ஏன்னா வனத்தீ வந்து பற்றி கொள்ளும் அப்படிங்கிறது தான் மெயினாக போட்டிருக்கு. ஆனால் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. பொதுவாக நம்ம மருதமலைக்கு வர்றப்ப ஒரு படிக்கட்டு வழியில் வருவோம், இல்லைன்னா வாகனங்கள் மூலமாக அந்த வாகன பாதை வழியில் வருவோம். இப்போ நம்ம வந்த வழி இல்லை திரும்பி போன வழி எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது. மருதமலை படிக்கட்டுகள் சுத்தமாக தான் இருக்குது. அதாவது பொதுமக்கள் பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய பாதைகள் அமரும் இடங்கள் எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது. அதனால் மருதமலை கோயில் வந்து சுத்தமாக இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து அந்த காம்பவுண்ட் வரும் எட்டி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் இங்கே வளாகத்தில் நடைபாதையில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காம்பவுண்ட் ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் இடுமன் கோயில் சந்நிதி. இந்த இடத்து வழியாக தான் நிறைய யானைகள் வந்து கடந்து போகும். பொதுவாக மருதமலை சுற்றிலும் சிறுத்தை, கரடி, யானைகள், மான்கள் இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகள் இருக்குது. முக்கியமாக இந்த சொல்லணும், இந்த இடத்துல இடுமன் சந்நிதி வழியாக தான் யானைகள் அடிக்கடி கடந்து போகக்கூடிய இடம். அது கடந்து போகக்கூடிய இடத்த நீங்கள் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே வந்து முழுக்க பிளாஸ்டிக் மற்றும் யூஸ் அண்ட் த்ரோ கப் பேகு இது மூலமாக நிரம்பி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இருளர் குடியிருப்பு. இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இங்கே பாருங்கள் பக்தர்கள் எப்படி நடந்து போகிறாங்க நீங்கள் பாருங்கள். வெறுங்காலில் நடந்து போகிறாங்க. மது பாட்டில்கள், பிளாஸ்டிக்கு எல்லா கழிவுகளும் இருக்குது. அது வழியாக நடந்து போய் சாமி கும்பிட்றதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மருதமலையில் சுற்றியும் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். கோயிலுக்கு படிக்கட்டுகள் வழியாக வரணும்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீங்கள் படிக்கட்டு வழியாக நீங்கள் வர வேண்டியது இருக்கும். வருகிற வழியில் எந்த ஒரு குப்பை கூட எதுவுமே வைக்கல. இப்போ இந்த அம்மா சொல்கிறது நீங்கள் கேளுங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு, ஒரு குப்பை தொட்டி கூட இல்லை. ஜனங்க பூரா பிளாஸ்டிக்கு. இந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் நோக்கி நீங்கள் போகிறப்போ ஒரு பேட் ஸ்மெல் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உணர வேண்டியது இருக்கும். இந்த பேட் ஸ்மெல் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வலது பக்கம் நம்ம கோயிலை நோக்கி நம்ம போகிறப்போ வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நீரோடை ஒன்று வந்து வரக்கூடிய வழி. அந்த வழி எப்படி மாசுபட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள். கோயிலேருந்து வரக்கூடிய
அத்தனை நீர்களும் கழிவு நீர்களும் இங்கே தான் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து தேகை குட்டை போல இருந்து நுரை தள்ளி புழுக்கள் உருவாகி ஒரு துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு. இந்த ஓடை இப்போ வந்து கழிவு நீராக மாற்றப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இப்போதைய மருதமலையின் நிலையாகும். சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலோட்டமாக பார்க்குறப்போ மருதமலை கோயில் வளாகங்கள் அத்தனையுமே சுத்தமாக இருக்க போல தான் தெரியும். ஆனால் இங்குள்ள குப்பைகள் அனைத்தும் வந்து அப்புறப்படுத்தாமல் பக்கத்திலேயே காம்பவுண்டு தள்ளியே போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்துடைய வலது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த கோயில் ஊழியரே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கார் நீங்கள் பாருங்கள். கொட்டி 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 இது அப்படியே வந்து மாட்டுச்சாணம் வைக்கோல் அப்படின்னு மாறி இப்பத்தாவதுக்கு வந்து கார்த்திகை தீபம், இங்கே கோயிலில் ஏற்றப்படக்கூடிய மண் விளக்குகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கே கொட்டியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். எத்தனையோ கோடிகள் செலவில் கட்டப்பட்ட ராஜகோபுரத்துடைய நிலைமை எப்படி தான் எப்படி மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்கக்கூடியது கோபுரத்துடைய கீழ்த்தளம். கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வைக்கோல் வச்சு நப்பி வச்சுருக்காங்க. சைடில் ஏதோ காவடியெல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய எண்ணெய் டின்கள் வச்சுருக்காங்க. இதை வந்து அப்புறப்படுத்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது உணவு அருந்தக்கூடிய இடமாவோ அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இடமாவோ மாட்டி தரலாம் இல்லையா? எந்த அளவுக்கு ஒரு கேவலமாக வச்சுருக்கான்னு நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. நிச்சயமாக மருதமலையானது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலை சுற்றிலும் மூலிகை மரங்கள் நிறைந்து கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட கோயில் வந்து எந்த அளவுக்கு மாசுபட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது அரசு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்குகள் பயன்படுத்தினா அது பெரிய குற்றம் தண்டனை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இந்த கோயிலோட நிலைமை பார்த்திங்களா, சுற்றிலுமாக பிளாஸ்டிக்குகள் மற்றும் குப்பைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. வெறுமனே நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா மருதமலை கோயில் வந்து சுத்தமாக இருக்குது அப்படி தான் தெரியும். ஆனால் உங்கள் கண்களை வந்து பக்கத்தில் நீங்கள் செலுத்திங்கன்னா அப்போ தான் இந்த மருதமலையோட சூழ்நிலை எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். முற்றிலும் சுற்றுப்புற சூழல் மாசுபட்டு இயற்கைக்கு எதிராக அத்தனை வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீங்க. நம்ம மருதமலை நிர்வாகத்துக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, இங்குள்ள குப்பைகளை வந்து முறையாக அகற்றணும், அதை வந்து லாரிகள் மூலமாக அப்புறப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி காம்பவுண்டு தள்ளி கொட்டுறது அப்படிங்கிறது சுற்றுப்புற சூழல் மாசுபாடு ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு கொண்டு செயல்பட்டாங்கன்னா அது நல்லது. மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.